தேவையான பொருட்கள் பாசி பயறு 2 மாணிப்பிடி பச்சரிசி 1/2 மாணிப்பிடி பீட்ரூட் கேரட் பச்சமிளகாய் 6 மல்லி இலை கருவேப்பிலை இஞ்சி சிறிய தூண்டு தேவையான அளவு உப்பு இதுக்கு கார சட்னி அரைக்கணும் அதுக்கு சின்ன வெங்காயம் மிளகாய் வற்றல் உப்பு 3 மணி நேரம் ஊறி நல்லா அரைச்சு கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப நைஸாக அரைக்க கூடாது கொஞ்சம் குறகுறன்னு அரைக்கணும் தோசை மாவு பதத்தில் இருக்கணும் இந்த மாவில் மிளகாய் இஞ்சி கேரட் பீட்ரூட் கருவேப்பிலை கொத்தமல்லி தண்ணி வேணால் கூட விட்டுக்கிடலாம் பாசி பயறு தோசை தயாராகிட்டது அதுக்கு கார சட்னியும் வச்சுருக்கேன் ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது மிகவும் சுவையாக இருக்கும் சத்து மிகுந்த தோசை